வடகம் மக்கள்ஸ் எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டுருக்குற இது எலெக்ஷனா? எலெக்ஷன் இல்லைங்க, இந்தியன் ப்ரீமியர் லீக். எஸ், விவோ ஐபிஎல் 2019 இஸ் பேக் வித் த பேங்க். இதில் என்ன செம்ம மேட்டர்னா, எல்லாரும் நாம் இந்தியன்ஸ் தான், யுனைட்டடாக இருப்போம்டா, ஒத்துமையாக இருப்போம்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இந்த மார்ச் மாதம் வந்துட்டா போதும், எல்லாருமே தனியாக நான் சிஎஸ்கே ஃபேன்டா, கேகேஆர் ஃபேன்டா, மும்பை ஃபேன்டா, ஆர்சிபி ஃபேன்டான்னு இருப்பானுங்க. என்னடா மார்ச் மாதம் வந்துச்சு, எதுவுமே அப்டேட் இல்லையேன்னு சொல்லி பார்த்துருக்கிறப்போ இன்னைக்கு கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஐபிஎல் 2019ஓட ஃபிக்சர்ஸை. ஐபிஎல் 2018 சினாரியோ பார்த்தீங்கன்னா, சென்னை வந்து செம்ம கிரிட்டிசிசத்துக்கு ஆளானாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மற்ற டீம் ஃபேன்ஸ் வந்து அங்கிள்ஸ் டீம் டா, வெரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, சல்புனா அடி உழுந்த மாதிரி நம்ம வந்து டைட்டில் வின் பண்ணி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் நாங்கள் தான்டா காமிச்சோங்க. இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 2 weeks மட்டும் தான் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தா, பாராளுமன்ற எலெக்ஷன் டேட் வந்து இன்னும் பக்கமாக அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதனால சில ஃபிக்சர்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்ஸ் அந்த டேட்ஸில் வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபுல் ஃபீச்சர்ஸை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த சீசன் மார்ச் 23 ஆரம்பிச்சு மே வரைக்கும் போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை இனாகிரேஷன் வந்து சென்னையில் நடக்குது. ஏன்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் நாம தானே. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் போடுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் பெங்களூர் வந்து ஈசாலா கப் நம்மதே, ஈசாலா கப் நம்மதே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த வருஷம் போனால் தாங்க தெரியும், ஈசாலா கப் அவருதா இல்லை இந்த தடவையும் நாம தானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இனாகிரேஷன்ஸ் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு எந்த விதமான ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அஃபீஷியலாக இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குட்டப்பாவோட போட்டு நிறையா பொண்ணு டான்ஸ் ஆடுவாங்க. அது எல்லாமே கண் குளிர பார்த்து மேட்சை செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம், அது கேரண்டி கன்ஃபார்ம். போட்டிருக்கிற ஃபிக்சர்ஸ் படி 17 மேட்சஸ் தான் நடக்க போகுது. அதெல்லாம் மார்ச் 23rd ஏப்ரல் 5 வரைக்கும் நடக்க போகுது. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் போன வருஷம், அதாவது போன சீசன் விளையாண்ட மார்க் வுட் அப்புறம் வந்து கனிக் சேத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக சிஎஸ்கேக்கு முன்னாடி, அதாவது 3 இயர்ஸ்க்கு முன்னாடி விளையாண்ட கிங் ஆஃப் ஸ்லோ பால்ஸ் சொல்லக்கூடிய மோஹித் சர்மாவும் ருத்துவஜ் கேக்வாடையும் இந்த தடவை வந்து ஆக்ஷனில் பிக் பண்ணியிருக்காங்க. இந்த ஷெட்யூல் படி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 4 மேட்சஸ் விளையாட போகிறாங்க. அதில் டெல்லி, மும்பை, ராஜஸ்தான் அண்ட் பெங்களூரோட விளையாடுறாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, டெல்லியோடையும் சரி மும்பையோடையும் சரி சென்னையில் விளையாடல. அவங்க வந்து ரெஸ்பெக்டிவ், அதாவது மும்பையோட ஹோம் கிரவுண்ட்லையும் சரி அதுக்கப்புறம் வந்து டெல்லியோட ஹோம் கிரவுண்ட்லேயும் தான் விளையாட போகிறாங்க. ஸோ நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேனா? அப்புறம் என்னங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு சினிபில்லா. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெல் ஐக்கான் அமுக்குங்க, இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறையா வருங்க.